வணக்கம் துறையினர், கேட்டு பத்திரிக்கையா பிடிச்சிட்டா. இது சூரியமூர்த்தி புரட்சி, 55 வருஷம் தொடர்பு, 23/6/2020, புதுவைக்கு சென்னை. போன் 88/70/51/36/46. ஒரு பெண்ணு கேள்வி கேட்டிருக்காங்க, மைசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு பெண்ணு 56 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒராடி நம்பர். நான் புதுவையில் பார்க்கிறேன், விரும்பிய ஆளி திருமணம் செய்ய முடியுமா கேள்வி. அவங்க கேள்வி உணவு 3வது பாதம் மிதுனராசி, மிதுனலக்கணம், குருநிலை இருப்பு, 5 வருஷம் 2 மாசம் பயன்படுறார். இது ராசி கட்டம். மிதுனலக்கணம் ராகு புதன் சூரியன் சந்திர லக்னத்தில், 7/7/8 சனிகுரு, 10 செவ்வாய் 12 சுக்கிரன். இது கிரகம், இது வீடு, இது ஸ்டாரு, இது சப்பு, இது பாபஸ்வரம் வீடு அதிபதி ஸ்டாரு சப்பு. இது குடியாட்சி, 12 வீட்டினுடைய குடியாட்சி. நடப்பு திசை குருதிசை சூரியபுத்தி ராகுந்திரம் விரும்பிய ஆணி திருமணம் செய்ய முடியுமா அப்படின்னு லக்னம் கேள்வியை காட்ட வேண்டும். ஃபர்ஸ்ட் விதி, லக்ன செவ்வாறு குரு அவர் ரெண்டுக்கும் சொல்றாரு. அவர் நின்ற ஸ்டார் சூரியன், சூரியன் எந்த வீட்டுக்கும் செவ்வாறாக இல்லை. அவர் 12 அமர்வு, 1, 2, 12. குரு என்ற சப்பு ராகு, ராகு 7 பயணம். விரும்பிய ஆணி திருமணம் செய்வது 11 7. லக்கணம் கேள்வியை காட்டி விட்டது. அடுத்து விருப்ப நிலை வருமா, அடுத்து 11 சொல்றாரு, அதே 7 சொல்றாரு. ஓகே, ராகு என்ற ஸ்டார் செவ்வா, செவ்வா வந்து 5 சொல்றார், மிக ஓகே. ராகுன சப்பு சூரியன், சூரியன் 12, ராகு 11 இருக்கிறதுனால 12 உருக்கோட்டாக, ஆக 11 ஓகே, லக்னமும் ஓகே, 11 ஓகே. ரெண்டாவது குறுப்படியும் நல்லா இருக்கு. நடப்பு திசை குறுப்பிட்ட குரு திசை, குரு 1, 2, 7, 11 வச்சிருக்காரு. அப்ப இந்த தசையில உறுதியா திருமணம் நடக்கும்னு வந்து அடுத்து சூரிய புத்தில நடக்குமா அப்படின்ட்டு. சூரியன் இந்த வீட்டுக்கு சப்ராடா இல்ல, சோ 12வது பாவத்தில் அமர்வு. சூரியன் ஸ்டார்ஸுக்கு ராகு, ராகு 7 பயணம். ஆக இந்த சூரிய திசையில உறுதியா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு முடிவாயிடுச்சு. அடுத்து சந்திர திசையில கல்யாணம் ஆகாது. அடுத்து செவ்வாய் திசையில கல்யாணம் ஆகும். அது ராகு திசையில கல்யாணம் ஆகும். ஆக சூரியன் இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, ராகு இருக்காரு, இந்த 3 பேர் அப்படின்ற இவ சூரியன் பற்றி முடிக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, குரு சூரியன் சாரத்திலே இருக்கிறதுனால சூரியனுக்கு ஒரு முதலீடு கொடுத்தே தீர வேண்டும். அதனால சூரிய புத்தியில மேல முடிஞ்சு அப்படின்னு வந்துருச்சு. சூரிய புத்திய குரு திசை, சூரிய புத்தி குரு அந்தரம், 25/6/2020 முதல் 3/8/2020 லக்ன திசாவும் திருவாதிரையில் வருவதால், லக்ன திசாவும் பாதிக்காமல் இருப்பதால் பேசி முடிப்பார்கள், இந்த தேதியில் பேசி முடிப்பார்கள். அடுத்து குரு திசை சூரிய புத்தி புதன் அந்தரத்தில் 19/9/2020 முதல் 30/2020 நடந்துடும். அப்பையும் லக்ன திசா புதன் ராகு ராகுதா, மாப்பிள வடகிழக்கு திசை, சிகப்பு நிறம், பழமை பட்ட உயர்வு, ஜாதி கலப்படம், உயரமானவர், முற்றிலும் புதியவர், வெளிநாட்டார்கள் வெளி மாநிலத்தார், ஏன் ராகு ஏழாவது சொல்றாள். அதனால வெளிநாட்டார், வெளி மாநிலம், ஜாதி கலப்படம், உயரமானவர், ராகு உயரமானவர், சூரியன் 12, முற்றிலும் புதியவர், முற்றிலும் புதியவர். ஆமா, வடக்கு கிழக்கு திசையில் கூட்டப்பட்டிருக்கு. குரு வந்து வடக்கு வரியா,
ராகவனுக்கு கிழக்குல இருக்கா சேர்த்து வடகிழக்கு திசையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ரெண்டு பேரும் கூட கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு இருக்கு கேள்வி. விரும்பி ஆண்டு திருமணம் செய்ய 11, 7, 11 தேவை நம்மளுக்கு 7, 11 தெளிவாக இருக்கு. ஆமா, 1, 12, 7, 11 கேள்வி ஓகே, நடப்பு குருதி செய்யும் ஓகே, சூரிய புத்தியும் ஓகே, சந்திரன் இல்ல செவ்வாய் நாள் ஓகே, ஆக சூரியனுடைய கல்யாணத்தை முடிச்சிருவாங்க தெளிவா காட்டுது. இது நாங்க சிம்பிளான மேட்ரிகள் ஒரு நம்பர்ல போட்டு சிம்பிளா பயிர் சொல்றேன். ஒரு நாளைக்கு 1000 ஜாதிக்கு மேல பயிர் சொல்றான் இந்த சிஸ்டத்தை. விதையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டியா மறுபடி உள்ள போயிடுறான். படிக்க வாங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தொடர்பு.